காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 9 புதிய காவல் நிலையங்கள் பொள்ளாச்சி திருப்பூரில் 240 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் என அறிவிப்பு. தேர்தல் தோல்வியை மறைக்கவே அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பி சதி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோடநாடு கொலை வழக்கில் சர்வதேச போலீஸ் உதவியை நாட இருப்பதாகவும் விளக்கம். கள்ளச்சாராயத்தை தயாரிப்பவர் விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் முத்துசாமி. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. பள்ளி முதல்வர் உள்ளிட்ட 5 பேரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர்வரத்து. மெயினருவி 5 அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.